So hi everyone, இன்றைக்கி வந்து நம்ம ஷேடட் ஃப்ளவர் ஃபில்லிங்கில் வந்து டைப் டூ பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு வந்து இன்னொரு ஷேப்பில் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து வரைஞ்சிருக்கேன். ஏற்கனவே வரைஞ்ச ஃப்ளவர் ஷேப் வந்து வேறு, இப்போ வந்து வேறு ஷேப்பில் வந்து ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுக்குமே வந்து நான் அவுட்லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டேன், ஓகேங்களா? என்ன கலரில் ஃபில் பண்ண போகிறீங்களோ அந்த கலரில் அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க. சில்க் த்ரெட்டில் போட்டுட்டு இப்போது இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளோ தான் வந்து ஒரு பெட்டலுக்குள்ளே ஸ்பேஸு, ஓகேயா? மேலே வந்து எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு பாருங்கள், கீழே இருக்க இடம் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்த வந்து கரெக்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து கொண்டு வரணும். அதாவது மேலே இருக்க இடம் வந்து அகலம் அதிகம், கீழே இருக்க இடம் வந்து அகலம் கம்மி, ஓகேயா? ஸோ அப்போ எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஸ்டிச்சஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரத்துலேருந்து கொண்டு வாங்க. லைனுக்கு உள்பக்கம் இருந்து ஒரு ஸ்டிச் எடுங்க. எடுத்துட்டு லைனுக்கு வெளிப்பக்கம் ஒரு ஸ்டிச் போடுறங்க, லாக் ஸ்டிச்சு. அந்த பாயிண்ட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். திருப்பி மேலே போய் அந்த அவுட்லைனில் ஒரு ஸ்டிச்சு, லைனுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கீழே இறக்கும்போது பாதி டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச், ஓகேயா? திருப்பி மேலே போய் அவுட்லைனில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி உள் பக்கம் இருக்க பார்டரில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். திருப்பி மேலே போய் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. திருப்பி கீழ்ப்பக்கம் வந்து பாதி டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு மேலே இருக்க டிஸ்டன்ஸையும் கீழ்ப்பக்கம் இருக்க டிஸ்டன்ஸையும் ஈக்குவல் பண்ணி கொண்டு வர முடியும், ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் வந்து நீங்கள் ஆரி ஒர்க் போடும்போது ப்ளவுசஸில் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். அப்போலாம் வந்து இந்த மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ மேலே லைனில் போய் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். திருப்பி மேலே போய் லைனில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு கீழ்ப்பக்கமாக கொஞ்சம் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். திருப்பி அடுத்து போய் ஒரு ஸ்டிச் மேலே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ தான் வந்து அந்த சென்டரில் இருக்க லைனில் வந்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன், ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை வந்து ஈக்குவல் பண்ணிகிட்டே வரணும், மேலேயும் கீழேயும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும் மேலே வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கா, கீழ்ப்பக்கம் இன்னும் கம்மியாக தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸை வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம போடும்போது நம்மளுக்கே தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பாதி டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன்னா திருப்பி அடுத்த ஸ்டிச் மேலே போய் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே வந்து போட்டிருக்கேன் இப்போ லாக் ஸ்டிச். இப்போ மூணாவது தடவை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் சென்டரில் இருக்க லைனில் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன், ஓகே? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெட்டலை வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் மோரோவர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு ஃப்ளவர் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து மாறவே மாறாது, அப்படியே நீட்டாக அழகாக அதே ஷேப்பில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் இவ்வளோ நேரம் போட்டுட்ருக்கேன், அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து மாறவே இல்லை, அந்த பெட்டலோட ஷேப்பு. ஸோ நீட்டாக அதே மாதிரியே இருக்குது, ஏன்னா நம்ம அந்த லைனுக்கு உள்பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம் அதனால், ஓகேயா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து அந்த டிஸ்டன்ஸை ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்குது, ஃபைனலாக போடும்போது அதுவும் கரெக்டாகிடும். ஸோ இப்போ கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ கரெக்டாக ஈக்குவல் பண்ணிட்டோமா? ஸோ இதே மாதிரியே வந்து எல்லா பெட்டல்ஸையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அண்ட் வந்து நம்ம நீட்டாக போட்டிருக்கனால அந்த ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், உங்களுக்கு அந்த த்ரெட்டில் உள்ள ஷைனிங்னஸும் வந்து போகக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுக்காதீங்க, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பிடிச்சி இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சில்க் த்ரெட்டில் உள்ள ஷைனிங் வந்து உங்களுக்கு சுத்தமாக போயிடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் நார்மல் சீவிங் த்ரெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பிடிச்சி ஹார்டாக இழுக்காதீங்க, ரொம்ப சாஃப்டாக வந்து த்ரெட்டை ஹேண்டில் பண்ணி போடுங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஏற்கனவே போட்ட மாதிரியே தான், அவுட்லைனில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். திருப்பி அவுட்லைனில் வந்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சம் கேப்பில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஸோ இதே வந்து மாற்றி மாற்றி போடுங்க. ஸோ மேலே இருக்க டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி கீழ்ப்பக்கம் இருக்க டிஸ்டன்ஸை வந்து ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான், திருப்பி மேலே வாங்க. ஸோ மிச்சம் இருக்க இடத்தையும் ஃபில் பண்ணிக்குவோம். சென்டரில் போடுறேன், திருப்பி மேலே வந்து அவுட்லைனில் ஒரு ஸ்டிச்,
இப்போ போட்ட ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழ் பக்கமாக ஒரு ஸ்டிச் போடுறேன். இப்போ மூணாவது தடவை வந்து அவுட்லைனில் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் தான் இப்போ சென்டரில் இருக்க லைனில் கொண்டு போய் ஸ்டிச் போடுறேன். திருப்பியாக மேலே வந்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், சென்டரில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், திருப்பி மேலே அவுட்லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே இப்போ மறுபடி திருப்பி அவுட்லைனில் போட்டுட்டு இப்போ தான் சென்டரில் இருக்க லைனில் போய் ஸ்டிச் போடுறோம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இந்த பெட்டலையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் எப்படி ஷேடட் கொடுக்குறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இந்த ஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளவரும் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, அதாவது எல்லா பெட்டல்ஸையும் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஷேட் கொடுக்கும்போது ஏற்கனவே நம்ம கொடுத்த ஒரு ஃப்ளவர் ஃபில்லிங் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் ஃபில்லிங்கில் வந்து உங்களுக்கு மேலே ஒரு கலர் கீழ்ப்பக்கம் ஒரு கலர்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக வந்து ரொம்ப அழகாக தெரியும். பட் இந்த ஃப்ளவர் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தனித்தனியாக கலர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக தெரியாது, ஜஸ்ட் ஷேடட் கொடுத்துருக்க மாதிரி இருக்குமே தவிர கலர் வந்து தனித்தனியாக தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எண்ட் நோட் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்குமே ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க இதில் ஷேட் கொடுக்கறதுக்கு. ஸோ நான் சேம் அதே மாதிரி எப்பவும் போல் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த சென்டரில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து த்ரெட் வந்து எடுங்க. ஓகேயா? ஃபஸ்ட்டு பெடலோட ஓரத்துலேருந்து எடுங்க. த்ரெட் எடுத்துகிட்டு ஏற்கனவே போட்ட மாதிரியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான், அவ்வளோதான். மேலேருந்து ஒரு ஸ்டிச் இழுத்து ரிவர்ஸில் இழுத்து ஒரு லாக் ஸ்டிச், திருப்பி மேலேருந்து ஸ்டிச் இழுங்க ரிவர்ஸில் இழுத்து ஒரு லாக் ஸ்டிச் சென்டரில், திருப்பி மேலே போய் ஒரு ஸ்டிச் போடுங்க ரிவர்ஸில் இழுங்க ஒரு லாக் ஸ்டிச். ஸோ அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து ஒரே பிளேஸ்லேருந்து போடாதீங்க, கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக போடுங்க. அப்போ தான் வந்து நேச்சுரலாக அந்த ஷேட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் அவங்க நீங்கள் பார்க்கலே தெரியும், ஒரு ஸ்டிச் வந்து மேல் பக்கமாக போடுறேன், ஒரு பக்கம் வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறேன், அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேடட் வந்து ரொம்ப நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கும். திருப்பி அடுத்த பெட்டலுக்கு. ஸோ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ரொம்ப நெருக்க நெருக்கமாக போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, சும்மா கேப் கேப்பாக போட்டால் போதும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஷேடு காமிக்கிறதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம ஃப்ளவர் ஃபில் பண்ண மாதிரி ரொம்ப நெருக்க நெருக்கமாகலாம் போட வேணாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கேப் கேப்பாக இருந்தால் போதும் இந்த ஷேடு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷேடு உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் ஃபில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஷேடு வந்து ரொம்ப அதிகமாக தெரியாது, லைட்டாக தான் வந்து உங்களுக்கு அந்த எல்லோ கலர் வந்து தெரியும். ஓகே, ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் மேலே ஒரு ஸ்டிச்சு ரிவர்ஸில் இழுத்து ஒரு லாக் ஸ்டிச், அவ்வளோதான். ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி ஷேடடில் இருக்குது அப்படின்னு. ஸோ மேலே போய் ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி த்ரெட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க த்ரெட்டில் போய் ஸ்டிச் போட்டு திருப்பி எடுக்கிறோம். ஸோ அப்போ வந்து த்ரெட் வந்து அதில் மாட்டக்கூடாது. ஸோ இப்போ இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டுக்கலாம். எண்ட் நாட் போட்டுட்டு ஸோ இதையுமே அவுட்லைன் போடணும், அண்ட் தென் வந்து சென்டரில் ஃபில் பண்ணணும். ஸோ சென்டரில் நீங்கள் ஸ்டோன்ஸ் ஓட்டுறதா இருந்தாலும் ஓட்டலாம், அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து சுகர் பீட்டில் வச்சு போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து ஜரிலையும் அவுட்லைன் போடலாம், சுகர் பீட்டில் அவுட்லைன் போடலாம், ஜர்தோசியில் போடலாம், கட் பீட்டில் கூட போடலாம். ஸோ ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்னிங் இருக்குது பார்த்தீங்களா, பெட்டல்ஸோட ஷார்ப் எஜ், அந்த இடத்துல மட்டும் சுகர் பீடில் ஷார்ப் எஜ் கொடுத்து போடுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா திருப்புறேன் த்ரெட்டை. ஓகே, ஸோ இதுக்கு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் ஓட்டியிருக்கேன், அதுவுமே வந்து காஞ்சிருச்சு. இப்போ அதை சுற்றி ஏதாவது ஒரு பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கனால நான் வந்து 3 mm பீட் ஆர் 4 mm பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல எண்ட் நோட். ஸோ இந்த மெத்தடுமே வந்து ப்ளவுஸில் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது.